சோழிங்கரில் இருக்கிற விபிஎன் கெஸ்ட் ஹவுஸ், பெரிய மலையில் இருக்கிற யோக நரசிம்மரையும் சின்ன மலையில் இருக்கிற ஆஞ்சநேயரும் பார்க்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கல்யாண மண்டபமாக கட்டப்பட்டு இருக்க இந்த கெஸ்ட் ஹவுஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹாலாகவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேரேஜ் ஹாலாகவும், செகண்ட் ஃப்ளோரில் ரூம்ஸும் வாடகைக்கு விடப்படுது. விபிஎன் மகாலில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து தான் பண்ண முடியுமே தவிர ஆன்லைன் வசதி கிடையாது. கார் பார்க்கிங் வசதி இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட் வசதின்னு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு என்ன வசதியெலாம் தேவையோ அது இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்துச்சு. சோழிங்கரில் இருக்கிற விபிஎன் கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் ஃப்ளோரில் தான் ரூம் அலாட் பண்ணப்படுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் டைனிங் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேரேஜ் ஹால், செகண்ட் ஃப்ளோரில் ரூம் ஸ்டே பண்ணுறதுக்கான வசதியோடு இந்த கெஸ்ட் ஹவுஸை கட்டியிருக்காங்க. ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் ஃப்ளோரில் பால்கனி எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த விபிஎன் கெஸ்ட் ஹவுஸ் சோழிங்கர் என்ட்ரன்ஸில் இருக்கிற ஆஞ்சநேயர் சிலையிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தவொடனே இருக்கு. இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போதே நம்மளுடைய காரும் பைக்கும் சேஃபாக தான் இருக்கான்றத உணர முடியும். நான் சோழிங்கருக்கு வரணும், விபிஎன் கெஸ்ட் ஹவுஸில் தங்கணும், ரூம் நம்பர் 102 எனக்கு அலோகேட் பண்ண படணுன்றது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயமாக நான் நினச்சேன். ரூமை திறந்த உடனே நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மேக்ஸிமம் 3 பேர்லேருந்து 4 பேர் வரைக்கும் இந்த ரூமில் தங்கலான்றது தான். 2 சிங்கிள் காட்டில் இருந்த பெட்ஷீட்ஸையும் பிலோவையும் பார்க்கும்போதே அடுத்த வாட்டி நம்ம எங்கே போனாலும் வீட்டிலிருந்தே பெட்ஷீட்ஸும் ஹேர் பிலோவும் எடுத்துகிட்டு வரணுன்றதில் நான் உறுதியாக இருந்தேன். ஒரு ஸ்மால் சைஸ் டிவி, 2 சேர்ஸ், 1 டேபிள், 2 சிங்கிள் காட் பெட்டுன்னு இது ஒரு பட்ஜெட் ஸ்டே ரூமாக இருந்துச்சு. இது ஒரு கல்யாண மண்டபன்றதுனால பாத்ரூம்லேயும் ஹாட் வாட்டர் ஷவர்னு ஒரு டீசன்ட் மெயின்டெனன்ஸாக இருந்துச்சு. நான் ஏசி ரூமாக இருக்கிற இந்த ரூமில் தங்கிறதுக்கு நாங்கள் 3 பேருக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு 3 பேருக்கு 600க்கு ஒரு ரூம் கிடைக்குதுன்னா அது ஆவரேஜான பட்ஜெட் ஸ்டே தான் நான் சொல்லுவேன். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க நரசிம்ம சாமியை பார்க்குறதுக்கு நான் போனோம். ஸோ